SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Apply online now. 44வது செஸ் ஒலிம்பியாட் விளம்பரங்களில் குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோரின் பெயரையும் புகைப்படத்தையும் சேர்க்க கோரிய வழக்கின் தீர்ப்பினை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கையைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தில் சென்னை மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. பிரதமர் மோடி இந்த போட்டிகளை தொடங்கி வைக்க உள்ளார். ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ள இந்த போட்டியின் விளம்பரத்திற்காக பெருமளவிலான பொதுமக்களின் வரிப்பணம் செலவிடப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்ற நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வு இது. ஆனால் ஆளும் கட்சி இதனை தங்களுக்கான அரசியல் ஆதாயம் தேடும் நிகழ்வாக பயன்படுத்தி கொண்டது. இந்நிகழ்விற்கான விளம்பரங்களில் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரின் புகைப்படங்களை தவிர்த்து முதல்வரின் புகைப்படங்கள் மட்டுமே இடம்பெற செய்யப்பட்டுள்ளது. இது சட்டவிரோதமானது. ஆகவே 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடர்பான விளம்பரங்களில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரின் பெயர் மற்றும் புகைப்படத்தை சேர்க்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மற்றும் ஆனந்தி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் டெல்லியிலிருந்து மூத்த வழக்கறிஞர் அனில் காணொலி வாயிலாக ஆஜராகினார். தலைமை நீதிபதி, இந்த நிகழ்வு நமது நாட்டிற்கு, சிறப்பாக தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் நிகழ்வு. பிரதமர் இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதால் நாளிதழ்களில் செய்யப்பட்ட விளம்பரங்களில் பிரதமரின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தல் காரணமாக குடியரசுத் தலைவரின் புகைப்படம் இடம்பெறவில்லை. மதுரையில் இருப்பதால் அந்நிகழ்வில் கலந்து கொள்ள இயலவில்லை. அதனை தவறவிடுவதாக வருந்துகிறேன் என குறிப்பிட்டார். மனுதாரர் தரப்பில் பிரதமரின் புகைப்படத்தை இத்தகைய நிகழ்வில் இடம்பெற செய்திருக்க வேண்டும், அவ்வாறு செய்யாதது ஏற்கத்தக்கதல்ல, அதற்கு தமிழக அரசு தரப்பில் மன்னிப்பு கோர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக அரசு இந்நிகழ்வை ஒருங்கிணைத்துள்ளது. பிரதமர் வருகை 22ஆம் தேதி உறுதி செய்யப்பட்டு மத்திய அமைச்சகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளிதழில் கூட பிரதமரின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு தலைமை நீதிபதி அமர்வு, குடியரசுத் தலைவரும் பிரதமரும் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்களின் புகைப்படம் இடம்பெற்றிருக்கலாமே, 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் சூழலில் நாட்டை முன்னிலைப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டார். தொடர்ந்து, முதலில் இது நமது தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் நிகழ்வு. சோவியத் யூனியன் செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தமிழகத்தில் நடத்த முடிவெடுத்தது பெருமை மிக்கது. தேசம் குடியரசுத் தலைவர் பிரதமரின் கீழ் நிர்வகிக்கப்படும் சூழலில் இது போன்ற சர்வதேச நிகழ்வை இணைந்து நடத்த வேண்டும் என கருத்து தெரிவித்து வழக்கை தீர்ப்புக்காக ஒத்திவைத்தனர். பின்னர் சில மணி நேரங்களில் நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கினர். அதில் தமிழக அரசு தரப்பில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்த காரணத்தால் குடியரசுத் தலைவர் புகைப்படத்தை விளம்பரங்களில் பயன்படுத்தவில்லை. பிரதமர் விழாவை தொடங்கி வைப்பது 22ஆம் தேதியே உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்றைய நாளிதழ்களில் அவரது புகைப்படம் இடம்பெற்றுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதோடு இதில் எவ்விதமான உள்நோக்கமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சர்வதேச அளவில் நடைபெறும் நிகழ்வுகள் தொடர்பான விளம்பரங்களில் குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழக அரசின் விளக்கங்கள் ஏற்கத்தக்கவை அல்ல. செஸ் ஒலிம்பியாட் தொடர்பான விளம்பரங்களில் பிரதமரின் புகைப்படம் இல்லை என தெரிய வருகிறது. ஆகவே பத்திரிகை மற்றும் காட்சி ஊடகங்களில் ஒளிபரப்பாகும் செஸ் ஒலிம்பியாட் விளம்பரங்களில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரின் புகைப்படங்கள் இடம்பெறுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். தமிழக அரசு பொதுமக்களின் வரிப்பணத்தில் விளம்பரம் செய்தால் அவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கேட்கப்பட்டது. பொதுமக்களின் உணர்வுகளை மதிப்பதும் சர்வதேச அளவில் நடைபெறும் நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி அழியாத முத்திரையை பெற்றுத் தருவதும் ஒருங்கிணைப்பாளர்களின் சிறந்த மன்னிப்பாக அமையும். குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் புகைப்படத்துடன் வைக்கப்படும் விளம்பரங்கள் சேதப்படுத்தப்பட்டாலோ ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டாலோ அதில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Apply online now.